என்னப்பா? பார்பர் முனியனுங்க. ஓ, பார்பர் முனியன். எழுதி வச்சனே முனையக்கார். இந்த காய்கறி குப்பமாங்க. காய்கறி குப்பம்மா இதோ இருக்குது. 9.50. குடி. நெக்ஸ்ட் வெத்தல ராமக்காங்க. வெத்தல ராமக்கா 1.50. இந்த லட்சுமி. என்னப்பா? இங்க வாமா. அந்த மளிகை கடைக்காரனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொன்ன? மளிகை கடைக்காரனுக்கு ஒரு 22 ரூபாய் சில்லறை இருக்கும்பா. ஓ, 22 ரூபாய். அவன் பேரு மாணிக்கம் தானே? ஆமா. என்னப்பா இது? அவன் பேருக்கு செக் போடுறமா. செக்கா? அது சரி, நான் உங்களுக்கு ஒரு கொடை பிடிக்கட்டுமா? எதுக்கு? இல்ல, நீங்க செய்யற இந்த காரியத்துக்கு ஒரு கொடையும் பிடிச்சா ரொம்ப பொருத்தமா இருக்குமேனு பார்த்தேன். நோ 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 நோ, நீ என்ன கிண்டல் பண்ற? பின்ன என்னப்பா நீங்க? காய்கறி காரி மளிகை கடைக்காரர் இவங்களுக்கு எல்லாமே செக் கொடுப்பாங்க. பேசாம பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியதுதானே? எம்மாடி, நம்மள மாதிரி பெரிய மனுஷனுக்கு செக் கொடுக்கறதுதான் அழகு. அதுதான் ரத்த. இது எங்க போய் முடிய போதும்? லக்ஷ்மி, லக்ஷ்மி. அப்பா, அண்ணி கூப்பிடுங்க. அப்ப என்னன்னு கேட்டு? ஆமா ஆமா, அண்ணி கூப்பிட்டா உடனே போகணும். இந்தாமா, உங்க அன்னைக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமானு கேட்டு சொல்லு, செக்கா குடுத்துருவோம். மாமனாராஜா எப்படா கேக்குறதுன்னு சங்கோச்சப்பட போகுது. இப்ப வட்டி இல்லாம குடுத்துருவோம். பின்னாடி ஒட்டுமொத்தமா குத்தை எடுத்து அள்ளிடுவோம். நீங்க ஒரு சமையல் ஆளை சேர்த்துருங்க, நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவான்.
ஏதோ நீங்க இல்லாதப்ப நானும் கொஞ்சம் சௌகரியமா சாப்பிட்டுக்கிறேன். சிங்காரம், நீ இருக்கும்போது சமையல்காரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. என் டிஃபன் அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போயிருக்கு. என்ன சிங்காரம், இந்த ஆளுக்கு சுட்டு போட்டாலும் சீட்டாட்டம் வராது, நீங்க வரீங்களா? ஏண்டா கண்ணியப்பா, ஆளு மட்டும் திறமா இருக்கிறீங்க, ஆட்டத்தோட சாமர்த்தியம் வேணாம். அட போங்க, நானே போயிட்டு எத்தனை விதமா ஆடி பாத்துட்டேன், கரையேற முடியல. நீங்க மட்டும் வந்து என்ன சாய்ச்சிட போறீங்க? எதுலயுமே ஒரு நினைவு துணியை வேணும்டா, குடிக்க வயமா வந்தாடுறேன். டேய், சீக்கிரமா குடிச்சிட்டு வந்து போடு, பக்கத்துல உட்கார்றா, நான் போய் ஒரு கை போட்டு வந்தாடுறேன். நீ ஒண்ணும் போட வேண்டாம், பேசாம பேப்பர் படி. டேய் டேய், சொன்னா கேளுடா, சும்மா இருப்பா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் சீட்டு ஆடுறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை? என்ன தன் கடல் மாதிரி வீடு இருக்கு, திரும்பல பக்கமா ரூம் இருக்கு, ஏதாவது ஒரு ரூம்ல சீட்ட போட்டு குஷன் பெட்ல ஏறி சுகமா படுக்கலாம்ல. எனக்கு இது போதும், பேசாம போ. எல்லாம் இருந்து அனுபவிக்க தெரியலன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். அப்புறம் இது சீசன் டைம், திடீர்னு முதலாளி புறப்பட்டு வரேன், போன் பண்ணாலும் பண்ணுவாரு, நான் உள்ள டயர்டா தூங்கிடுவேன், எதுக்கும் போன்ல ஒரு கால வச்சுக்க. ஓகே, குட் நைட் சன், குட் நைட் டாக்டர். அண்ணா எங்க? சாயங்காலத்துல இருந்து ஆலைய காணும், மலர் வளைய வைக்க போனீங்களோ, ஒண்ணு சொல்லட்டுமா? நீ ஒன்னும் சொல்ல வேணாம், பேச வாய முட்டு படு. இல்லண்ண, சிரிச்ச முகம் ஒண்ணு இருக்கு, இழிச்ச வாயன்னு ஒண்ணு இருக்கு. பத்து வருஷமா முதலாளி பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன், அது நியாயம், சிரிச்ச முகம். ஆனா அந்த பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக பத்து வருஷமா டெய்லி நாய்க்குட்டி பிளவர்ஸ் வச்சுட்டு இருக்க பாரு, அதுதான் கொஞ்சம் இழிச்ச வத்தனமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃபாரில் இருந்து அந்த பொண்ணு வரத்தான் போகுது, ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பார்த்ததோ ராஜு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க போகுது, அன்னைக்கு என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்குவேன். பரமண்டலத்தில் இருக்கும் என் பரமபிதாவே, இந்த அப்பாவை அறியாமல் செய்யும் பிழையை ரட்சிப்பீராக. என்னப்பா? இல்ல, முதலாளி பொண்ணு ஊருக்கு வரேன்னு போன் பண்றதுல இருந்த உங்க அண்ணன் போக்க ஒரு மாதிரியா இருக்க. கிராப் வெட்டிக்கிட்டான், புது துணியை போட்டுக்கிட்டான், போட்டு எடுத்து மாட்டிக்கிட்டான். காலையில 7:30 மணிக்கு வர வேண்டிய ரயிலுக்கு ஓடி கூப்பிட 5:30 மணிக்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டான். ஒருவேளை இவனுக்கு அந்த பொண்ணுக்கும் அப்படிக்கு இப்படி ஏதாவது இருக்குமா? சிச்சி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுப்பா. இல்லம்மா, நானும் 5-6 வருஷமா பாத்துக்கிட்டே இருக்கிறேன். முதலாளி ஒவ்வொரு தடவையும் சீசனுக்கு வரும்போதெல்லாம் பாப்பா நல்லா இருக்குதா, பாப்பா நல்லா படிக்குதா, பாப்பா எப்ப வருமுன்னு சொன்னோன்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாம்மா. ஒருவேளை சின்ன வயசுலயே இவங்களுக்குள்ள ஏதாவது சிநேகிதம் இருக்குமா? இல்லப்பா, அப்படி ஏதாவது இருந்தா அண்ணா எங்கிட்ட சொல்லி இருக்கும்ல. நிஜமானமே ஒண்ணு இருக்காதுங்கறியா? இருக்காதுப்பா. ஒருவேளை லவ்வுக்கு போன ஏதாவது? என்னப்பா நீங்க, போய் போய் நம்ம என்ன அப்படி எல்லாம் செய்யுமா? அதான் நான் கேட்டேன், அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா தான் நான் முன்னுக்கு வந்துருவேன். அவ எங்க இந்த மாதிரி நல்ல காரியத்தான் செய்ய போறான்? ஒரே பொண்ணு இருக்கிற கோடீஸ்வரன் வீட்டுல வாட்ச்மேனுக்கு பிள்ளையா பிறக்கிறதுனா எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம். இப்படி எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் இருந்தா அதை பயன்படுத்திக்க தெரியல. என்ன இவெல்லாம் வாழ்க்கையில எங்கம்மா முன்னுக்கு வர போறோம்? நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான், எல்லாம் என் தலைவிதிமா, என் தலைவிதி. மெதுவா, ஸ்கிராச் பண்ணிடாதீங்க, பாத்து பாத்து நிதானமா இருக்குங்கப்பா. எதிர்கால வாழ்க்கைக்காக 7000 ரூபாய்களை அள்ளி அரைச்சு புதுசா வாங்கிட்டு வந்திருக்கிற மைசன். விளையாடாதப்பா, இதெல்லாம் வாங்குறதுக்கு எது காசு? இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்கிறீங்க, நமக்குள்ள 1000 அந்தரங்க இருக்கலாம். இதெல்லாம் லாரி டிரைவர் கிளீனர்ஸ் இவங்க முன்னாடி வச்சு பேசுறது தப்பு இல்ல? அந்த கதையெல்லாம் வேணாம், உனக்கு எது பணங்கிறத முதல்ல சொல்லு. சொல்றேன், வீட்டுக்குள்ள போய் விவரமா சொல்றேன். முதல்ல அவங்க அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணி அனுப்பிச்சிருவோம். ஓகே, என்ன மேன் லாரி வாடகை, ஏத்து கூலி, இறக்கு கூலி, டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 170 ரூபாய்ங்க. 175? கொஞ்சம் அதிகமா இல்ல? இல்ல சார், டீசல் விக்கிற விலைக்கு இது கூட இல்லைனா கட்டுப்படியாகாதுங்க. நாட்டுல விலைவாசி ஏறி போச்சு, பாவம் பார்த்தா நீங்க என்ன பண்ண முடியும்? இதுல 200 இருக்கு, வச்சுக்க, சந்தோஷமா நல்லா இருக்கணுங்க. வீட்டுக்குள்ள போய் விவரமா பேசுவோம். நமஸ்தே, நம்பிக்கை நாம் ராதாராம் சேத். நிம்பில் லவ் ஸ்டோரி எல்லாம் உங்கள் அப்பன் நம்பில் கையிலே சொன்னார். சேத் படா குஷியாய் நிம்பில் அப்பனுக்கு 25,000 ரூபாய் கடன் கொடுத்தார். 25,000 ரூபாயா? நான் 50,000 கேட்டேன். ஆனா பாவம் சேட்டுகிட்ட தர்த்தமா இங்கு இவ்வளவுதான் இருந்திருக்கும் போல இருக்கு. மீதி அடுத்த மாசம் தரேனாரு. என்ன சேட்டு? அச்சா அச்சா, ஏன்பா கடன் வாங்குறதுக்கு முன்னால எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்லலாம்னு தான் நினைச்சேன்,
ஆனா சொன்னா நீ என்ன செய்வே தெரியுமா? நேரா ராதா கிட்ட போய் நிப்பேன். எங்க அப்பா 18 எடுத்து கேட்டாருன்னு சொல்லுவேன். அந்த அம்மா 75,000 எடுத்து கொடுக்க போகுது. அதனால யாருக்கு கேவலம்? எனக்கு இல்ல. என்ன சேர்த்து நான் என்ன சொல்றேன்னா, கடனை வாங்கியாவது என்னுடைய அந்த சக்கத் மாத்தா நாளைக்கு சம்பந்த வீட்டுல எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இல்லையா? என்ன ராஜா? ராஜா என்ன மிஸ்டர் சிங்காரம், உங்க பேட்டா ஏதோ ஃபீல் பண்ற போல இருக்கு. வேற ஒண்ணுமில்ல, காதலி கிட்ட பணம் இருக்கும் போது நான் ஏன் கடன் வாங்கினேன்னு ஃபீல் பண்றேன். டோன்ட் வரி ராஜா, உனக்கு நாளைக்கே கல்யாணம் நடக்க போகுது, உடனே பணத்தை கொடுத்துற போறேன். தட்ஸ் ஆல். அவன் ஃபீல் பண்ணிட்டு போறான், நீ வா சேர்த்து. குடுக்கற தெய்வம் கூரை பிட்டு கொடுக்கும் போது இவன் குத்திக்கிட்டு இருப்பான். ஓகே மிஸ்டர் சிங்காரம், நாளைக்கு நம்பிக்கை டைம் இருந்தால் சேட் திரும்பி வர்றான். என்ன சேத்து, யார் இருந்தாலும் கைய கட்டி மோட்டார் சைக்கிள் கட்டி வச்சிருக்கிற? ஹரே, இந்த ஆள் 3 மேலே வட்டிக்கு நம்பிக்கிட்டே பணம் வாங்கினான். இவன் பணம் கட்டலே, சேட்டு இவனை கட்டிட்டான். ஆமா, இப்ப எங்க இவன போலீஸ் ஸ்டேஷன்ல விட போறியா? நை, நம்பிக்கி வீட்டுல ஒரு ரூம்ல இவனை பட்டினி போட்டு அடைக்கிறான். யோ, பட்டினி போடாதயா, பாவம் செத்து தொலைஞ்சிட போறான். நைரே, 4 ஒரு தரம் சோறு போடுறான், அடிக்கிறான், மறுபடியும் பட்டினி போடுறான். நமக்கு எந்த ஒரு பெரிய மனுஷன் கேக்குறேன் இல்ல, வாயை திறந்து பதில் சொன்னா பரவாயில்ல,
என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, சொல்றா சொல்லுறத. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு, நீங்க சொல்லுங்க. உன் வயல சொன்ன அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, சொல்லு. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆளாளுக்கு நீ சொல்லு, நான் சொல்லு, நான் வேற நிலகொள்ளாம இருக்கிறேன். வெளியில சேர்த்து வேற நின்று இருக்கிறான். சீக்கிரமா சொல்லுங்க, சொல்லுமா, சொல்றா, சொல்லு, சொல்லுமா, சொல்றாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்றேன். ஏன்னா
பக்கத்து பங்களா முதலாளிக்கு இன்னைக்கு காலையிலதான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சோ நீ அங்க வேலைக்கு சேர்ந்துட்டேனா உன்னுடைய பையனுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். தேங்க்யூ சார். ஏன்னா எனத்தோடுதான் சேருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சரி.